हलो व्यूवर्स वेलकम टू बोमीस एजुकेशन पोना वीडियोस ना वो टेन स्टाडर्ड लाइफ अभी पोएम को क्वेश्चन अंड आंसर अपलोड पड़े पाक लिंक डिस्क्रिप्शन बॉक्स कुकें अंद वीडियो और कमेंट पड़ी एट स्टाडर्ड इंग्लिश क्वेश्चन अंड आंसर वेणूना आना लेसनो क्वेश्चन अंड आंसर वेणूव नाना एट स्टाडर्डक टर्म टू बुक एल लेसनक इंपार्ट क्वेश्चन अंड आंसर्स वित् मार्क्सो नाम इनकी पाकपर நம்ம இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா உடனே பொமீஸ் எஜுகேஷனுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் அதில் மென்ஷன் பண்ண வேண்டியது கிளாஸ், என்ன சப்ஜெக்ட், என்ன சாப்டர் அப்படிங்கிற லெசனை மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த லெசனை உங்களுக்கு வீடியோ பண்ணி போடுறேன். வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பாருங்கள், சூஸ் த கரெக்ட் சினானேம் ஆஃப் அண்டர்லைன் வேர்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்ட்ஸ்க்கு சினானேம் எழுத சொல்கிறாங்க. சினானேம் அப்படின்னா மீனிங்ஸ் தான். ஓகேவா, கேபிட்டலோட மீனிங் வந்து ஹெட். ஓகே, ஃபேம் அப்படின்னா பாப்புலாரிட்டி, கிளாத்ஸ் அப்படின்னா கார்பி. ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துருக்காங்க, GARB தான் இதோட கரெக்ட் ஸ்பெல்லிங். இது போய் பேஜ் நம்பர் 116 உங்கள் புக்கை செக் பண்ணி பாருங்கள், இந்த மீனிங்ஸ் உங்களுக்கு இருக்கும். இதில் உள்ள எல்லா கொஸ்டின்மே வந்து உங்கள் புக்கில் உள்ளது தான், புதுசாலாம் எதுவுமே கேட்கலை. ஓகேவா, அதுக்கு வந்து 3 marks கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ரோம் லெட்டர் பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் ஆன்டனேம் ஆஃப் அண்டர்லைன்டு வேர்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்ட்ஸுக்கு நம்ம ஆன்டனேம் எழுத சொல்கிறாங்க. ஆன்டனேம் அப்படின்னா ஆப்போசிட்டுங்கிறது தான் அர்த்தம். டேஸ்டோட ஆப்போசிட் டிஸ்லைக். ஒரு இது நம்ம விருப்பமாக இருக்குது, விருப்பம் இல்லை, டேஸ்ட்டாக இருக்குது, டேஸ்ட்டாக இல்லை. ஓகேவா, யூஸ்வலி, ரேர்லி. த்ரெஷ்ஹோல்ட் அப்படின்னா பிகின். ஓகேவா, நெக்ஸ்ட் ரோம் லெட்டர் போயிடலாமா. தேர்ட் ரோம் லெட்டர் பாருங்கள். ரைட் இயர் சென்டென்ஸ் ஆஃப் யுவர் ஓன் ஃபார் ஈச் ஹோமோனியம்ஸ். ஹோமோனியம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரே ஒரு வேர்டுக்கு ரெண்டு மீனிங் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், லிவ் லிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு, லிவ்னு நீங்கள் சொல்லலாம், லைவ்னு இருக்கு வந்து ஒரே வேர்டு தான், ஆனால் அதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குது. லிவ்னு சொல்லலாம், லைவ்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இந்த ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிரஸ்ன்னு கொடுத்து இதுக்கு வந்து சம்திங் டன் ஃபாஸ்ட், ஏதாவது வேகமாக பண்ணுறதுக்கு பேரும் நம்ம எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொன்று மீனிங் வந்து ஒரு நம்மளோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த எக்ஸ்பிரஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க அவங்களே ப்ராக்கெட்டில், இதை வச்சு நமக்கு சென்டென்ஸ் மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் நான் மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த சென்டென்ஸ் எழுதினாலும் சரி, இல்லை வேறு சென்டென்ஸ் எழுதினாலும் சரி, இதுக்கு வந்து நமக்கு 2 marks கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், ஷீ ரன்ஸ் எக்ஸ்பிரஸ் இன் அத்லெட்டிக்ஸ். அதாவது இவன் வந்து எக்ஸ்பிரஸ், எக்ஸ்பிரஸ் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வந்து அத்லெட்டிக்ஸில் ஓடுவா. நெக்ஸ்ட்டு கன்வே அப்படின்னா, அதாவது ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் கன்வே அப்படின்னு மீனிங். மணி எக்ஸ்பிரஸ் ஹிஸ் ஃபீலிங்ஸ் த்ரோ டியர்ஸ். மணி வந்து தன்னுடைய வருத்தங்களை வந்து கண்ணீர் மூலமாக தெரிவித்தான். ஓகேவா, இது அதோட மீனிங். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபோர்த் ரோமால்ட்டர், ரைட் த மீனிங் ஃபார் த பார்சல் வேர்ப்ஸ். பார்சல் வேர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்கு மீனிங்ஸ் நம்மளை வந்து எழுத சொல்கிறாங்க. இதுக்கு மார்க் எத்தனை பார்த்தீங்கன்னா 3 marks, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. பேஜ் நம்பர் 92 உங்கள் புக்கில் இதுக்கு ஆன்சர் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்கள் கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க, கால் பேக் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் கேட்டிருந்தாங்களா, அதோட ஆன்சர் இது தான். இதோட மீனிங் மட்டும் நம்ம எழுதினா போதும். நெக்ஸ்ட்டு வந்து கீப் ஆன் கேட்டிருந்தாங்க, இதுக்கு வந்து டு கண்டினியூ டூயிங் சம்திங். நெக்ஸ்ட்டு வந்து கிவ் அப்னு ஒன்று இருந்துச்சு இதில். ஸோ வந்து உங்களுக்கு புக் எக்ஸசைஸாக நீங்களாக எழுத சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் நான் சொல்லிடுறேன், இது கேட்டிருந்தாங்க. ஸோ கிவ் அப் அப்படின்னா என்னென்னா, அலோ ஒன் செல்ஃப் டு பி டேக்கன் ஓவர் பை அன் எமோஷன் ஆர் அடிக்ஷன். இதுக்கு மட்டும் கொஞ்சம் பெருசாக வரும், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிக்கோங்க. இந்த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் கன்ஜெக்ஷன் பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபில் இன் த பிளாங்க்ஸ்க்கு கன்ஜெக்ஷன் எல்லாம் சொல்லியிருக்காங்க. கன்ஜெக்ஷன் இந்த டேஸ் இருக்கு இல்லையா, கன்ஜெக்ஷனை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. பேஜ் நம்பர் 97 இருக்குது உங்களுக்கு. நான் இப்போ வந்து இதுக்கு மட்டும் நான் ஆன்சர் உங்களுக்கு சொல்கிறேன். ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் டேஸ் ஹீ இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். நான் வந்து அவனை மதிப்பேன், ஏன்னா அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, பிகாஸ். ஓகேவா, ரதி ஃபவுண்ட் ஹேர் வாட்ச் டேஸ் ஷீ லெஃப்ட் இட். ரதி வந்து தன்னோட வாட்சை கண்டுபிடிச்சிட்டா எங்கே அவன் வந்து அதை விட்டாலோ. ஓகேவா, ஷேகர் இஸ் இன்டெலிஜென்ட் பட் கேர்லெஸ். ஷேகர் வந்து ரொம்பவே புத்திசாலி, ஆனால் அவன் கொஞ்சம் கேர்லெஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், யூஸிங் த ஃபாலோவிங் இடியம்ஸ் மேக் சென்டென்ஸ் ஃபார் ஈச் ஒன். அதாவது இடியம் கொடுத்துருக்காங்க வேர்ட்ஸு, இதுக்கு வந்து நம்மளால் சென்டென்ஸ் மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. இது உங்கள் பேஜ் நம்பர் 119 இருக்குது. இதில் க்வெஸ்சன் பேப்பரில் உள்ள எல்லா ஒன் வேர்டு எல்லாமே உங்கள் புக்கில் இருக்குது. நான் இப்போ பேஜ் நம்பர் 119 எடுத்துட்டேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ பீஸ் ஆஃப் கேக். இதோட எக்ஸாம்பிள் இது தான், இங்கிலீஷ் இட் இஸ் அ பீஸ் ஆஃப் கேக். இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பிளாக் ஷிப். பிளாக் ஷிப்போட எக்ஸாம்பிள் இருக்கு, இதை பார்த்து எழுதிக்கோங்க. இதான் அதோட எக்ஸாம்பிள். ஓகேவா, தென் லாஸ்ட் ஒன் ஆன் கிளவுட் 9.
ஸோ ஆன் கிளவுட் நைன் அப்படின்னா பிஸ்ஃபுல்லி ஹாக்கி ஹாப்பி பெருமகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். இதோட எக்ஸாம்பிள் பாருங்கள் இதுதான். ஓகேவா? இதுலேருந்து இது வரைக்கும் நெக்ஸ்ட் ரோம் லெட்டர் செவன்த் ரோம் லெட்டரில் மேட்ச் தான் ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. இஃப் தே ஒர்க்குடு ஹார்ட், கடுமையாக உழைத்தால் நம்மளால் கண்டிப்பாக வின் பண்ண முடியும். ஸோ இஃப் கொஸ்டின் வந்துச்சுனாலே 50-50 அப்படிங்கிறது அர்த்தம். 50-50 ஆன்சரில் தான் வரும். ஸோ இஃப் ஐ இன்வைட் ஷாலினி, அதாவது நான் ஷாலினியை கூப்பிட்டேன் அப்படின்னா ஷி வில் கம் டு அவர் பார்ட்டி, அவர் பார்ட்டிக்கு வருவா. நீ இதை வாசித்து பார்க்கலையே உங்களுக்கு இதோட ஆன்சர் தெரிஞ்சிடும். ஓகேவா? இஃப் ஐ ஹேட் காட் எனஃப் மணி, என்கிட்ட மட்டும் நேரம் பணம் இருந்துச்சு அப்படின்னா ஐ வுட் ஹாவ் ப்ராட் தி ஷூசஸ், நான் இந்த ஷூசஸ்லாம் வாங்கியிருப்பேன். அப்போ இதோட இதுக்கு வந்து 16th நம்பர். ஓகே, ரோம் லெட்டர் 8 பாருங்கள், சூஸ் த கரெக்ட் பேட்டர்ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சென்டென்ஸ் கொடுத்து இது என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஹீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், பெயிண்டட் அப்படிங்கிறது வேர்ப், அதாவது ஆக்ஷன் வேர்ட், த கார் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ SVO இந்த இருக்கா ஆப்ஷன் பி தான் அப்போ இதோட ரைட் ஆன்சர். டியூரிங் த வார் மெனி பீப்புள் லாஸ்ட் தேர் ஹோம்ஸ், டியூரிங் த வார் அப்படிங்கிறது அர்ஜென்ட், மெனி பீப்புள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், லாஸ்ட் அப்படிங்கிறது வேர்ப், தேர் ஹோம்ஸ் அப்படிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இதோட ஆப்ஷன் எங்கே இருக்கு? ஆப்ஷன் சி 9th ரோம் லெட்டர் செக்ஷன் சீன் போட்டு ப்ரோஸ் கொடுத்துருக்காங்க. Answer the following questions in 1 or 2 sentences. நம்ம ஆன்சர் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாவது ரெண்டு இதுக்கு மட்டும் பண்ணால் போதுங்கிறாங்க. நான் வந்து நாளுக்குமே ஆன்சர் கொடுத்துட்றேன். உங்களுக்கு வந்து எந்த கொஸ்டின் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் படிச்சுக்கலாம். ஹூ வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் நியூட்டன்ஸ் ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர்ஸ் டெத், இதோட ஆன்சர் இது. ஹவு வாஸ் நியூட்டன் ஹானர்டு பை த கிங், இதோட ஆன்சர் இது. இன் வாட் வேஸ் த ரிவர் அண்ட் இட்ஸ் பேங்க் ஹாவ் சேஞ்சு, இது அதோட ஆன்சர். ஹவு ஆர் த ரூம்ஸ் அரேஞ்ச்டு இன் ஹிஸ் ஹவுஸ், இதான் கடைசி ஒன். இதோட ஆன்சர் பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின் இன் 100 வேர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று தான் இதை சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 ஒவ்வொன்றுக்கும். நான் ரெண்டுக்குமே ஆன்சர் கொடுத்துட்றேன், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை படிச்சுக்கோங்க. 23 கொஸ்டின் பாருங்கள், மென்ஷன் சம் ஆஃப் நியூட்டன்ஸ் இன்வென்ஷன். ஆன்சர் பாருங்கள், ஐசக் நியூட்டன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுதா, எண்டிங் வந்து அக்யூரேட்லி அப்படி இருக்கலாம், அதான் எண்டிங் வரைக்கும். டிஸ்கிரைப் ஹவு த ரிவர் லுக்ஸ் வென் ஹீ ரோஸ் பேக், இதோடைய ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட் செக்ஷன் டி பார்க்கலாமா? போயட்ரின்னு கொடுத்து உங்களுக்கு குவாட் ஃப்ரம் மெமரி, உங்களுக்கு மெமரி போயம் எவ்ரியில் ஸ்டார்ட் பண்ணி தாட்டில் முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதே நான் உங்களுக்கு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ரைட் ஆன்சர் ஃபார் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ், இதில் ஏதாவது ரெண்டுக்கு தான் ஆன்சர் பண்ணி சொல்லியிருக்காங்க. 2 answers 2 ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் ஷுட் வி லேர்ன் ஃப்ரம் எவ்ரி சோல். நெக்ஸ்ட், வாட் குவாலிட்டிஸ் வில் ஹெல்ப் அஸ் டு த திக்னிங் இல்ஸ் ஆஃப் லைஃப். 28th கொஸ்டின், ஹவு இஸ் த திங்க் ஆஃப் பியூட்டி ஜாய் ஃபார் எவர். 29th கொஸ்டின், வை டூ வி சஃபர், இதில் நீங்கள் ஏதாவது ரெண்டு படித்தா போதும். நெக்ஸ்ட் பார்க்கலாமா, ரைட் அலிட்டரேஷன் ஆஃப் த ஃபாலோவிங் லயன்ஸ். அலிட்டரேஷன் அப்படின்னா ரிப்பீட்டட் கான்ஸ்டன்ட்டை தான் நம்ம அலிட்டரேஷன் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட்ல சிம்பிள் ஷீப் அண்ட் சச் ஆர் டாட்டோடில்ஸ், இதில் ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் பாருங்களேன், சிம்பிளும் ஷீப்பும் தான் ஃபர்ஸ்ட் லைன் வந்து சேமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டரை பாருங்கள், இதில் எஸ்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் ஷீப்க்கும் எஸ்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ இதில் இது அலிட்டரேஷன் அப்படின்னா சிம்பிள் ஷீப். ஓகேவா? இது உங்கள் பேஜ் நம்பர் 130 இருக்கு, வேணா செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின் இன் 100 வேர்ட்ஸ், இதுக்கு வந்து ஏதாவது ஒன்று எழுதுனா போதும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மார்க் வந்து 4. வாட் இஸ் த போயட் அஷ்யூர் இஃப் வி மேக் அவர் லைஃப் வொர்த் வைல், இதோடைய ஆன்சர் இது. 32 கொஸ்டின் பாருங்க, அக்கார்டிங் டு த போயட் மென்ஷன் த பியூட்டி அண்ட் த ஏவில்ஸ் திங்ஸ் வி பாசஸ், இதோடைய ஆன்சர் இது. ஆன்சரை பார்த்து யாரும் பயப்பட வேணாம், இந்த ஆன்சர் ரொம்ப சின்னம் தான், உங்களுக்கு லைன் பை லைனாக கொடுத்துருக்கனால பார்க்க பெருசாக தெரியும். இந்த எல்லாத்தையும் சேர்த்து எழுதுனீங்கன்னா சின்னந்தான். நெக்ஸ்ட், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது உங்கள் புக்கிலே இருக்குது, பேஜ் நம்பர் 105 135 இருக்கு. இதுக்கு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 2. த ஹெர்மிட் லிவ்டு இன் எ வேர்ட், த கிங் டிசைடட் டு கன்சல்ட் எ ஹெர்மிட், த பண்டிட் வாஸ் அண்ட் டேஸ் ஸ்பீக்கர் எலக்யூன் ஸ்பீக்கர்,
The milkmaid discharged her duties faithfully. Okay, va? Match the following paranga. Physician abdina medical practitioner. Restore abdina bring back. Repent abdina regret. Ambush surprise attack. இது உங்க பேஜ் நம்பர் 108ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து 2 மார்க்ஸ் பாருங்க. ஆன்சர் தி ஃபாலோவிங் क्वेश्चंस இன் 1 ஆர் 2 லைன்ஸ் னு கொடுத்திருக்காங்க. இதுல ஏதாவது ரெண்டு அட்டெம்ப்ட் பண்ண சொல்லிருக்காங்க. உங்களுக்கு மார்க் பாத்தீங்கன்னா ஒவ்வொண்ணுக்கும் ஒவ்வொரு மார்க், டோட்டலா 2 மார்க். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, 41th. Who came running out of the wood? What happened to him? இதோட ஆன்சர் இதுதான். Next 42 question. Why did the king sleep through the night? இதோட ஆன்சர் இது. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, 43. What was the pandit's discourse about? இதோட ஆன்சர் இது. ஓகேவா? Then last one, 44th question. What was the resolution of Moti? இதோட ஆன்சர் இது. பாருங்க, ஆன்சர் தி ஃபாலோவிங் இன் 100 வேர்ட்ஸ். இதுல ஏதாவது ஒன்னு தான் சொல்லிருக்காங்க. நான் ரெண்டுக்குமே உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துறேன். இதுல மார்க் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு அட்டென்ட் பண்ணீங்கன்னா 3 மார்க். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 45th கொஸ்டின் பாருங்க. வாட் வேர் த ஆன்சர் டு த 3 கொஸ்டின்ஸ்? வாட் இஸ் த மெசேஜ் ஆஃப் த ஹெர்மிட்? இதோட ஆன்சர் இது. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? வை டிட் த பண்டிட் ஃபெயிண்ட் அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி? இதோட ஆன்சர் இது. தென் நெக்ஸ்ட் பாருங்க, ரைட் எ ஃபார்மல் இமெயில் டு மிஸ்டர் சுந்தர் பிச்சை சிஇஓ, கூகுள் ரெக்யூஸ்டிங் ஹிம் ஃபார் அன் அப்பாயின்மெண்ட் டு இன்டர்வியூ ஹிம். இதுக்கு வந்து உங்களுக்கு மார்க் வந்து 4 மார்க். பேஜ் நம்பர் 94 எடுத்து பாத்தீங்கன்னா, இதே மாடல்ல இன்னொன்னு இருக்கும். உங்களுக்கு இத ஃபார்மல் இமெயில்னு போட்டு இன்னொன்னு இருக்கும் மாடல், அதுக்கு கீழே இந்த குவஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதோட ஆன்சர் நான் உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன், அதை பார்த்து படிச்சுக்கோங்க. இதுதான் இதோடைய ஆன்சர். நீங்க வீடியோவை ஸ்டாப் பண்ணி எழுதிக்கவா? நெக்ஸ்ட் பாக்கலாமா? Complete the following sentence using appropriate confusable words. இதுக்கு மார்க் பாத்தீங்கன்னா 1.5 மார்க். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஐ எம் கோயிங் டு டேஷ் டவுன் வார் அண்ட் ஹார். இதுக்கு வந்து இந்த ரைஸ் தான் வரும், இது வரக்கூடாது. ஸோ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் 48th question. She always gives me a good advice. இது. The war has no effect on oil prices. இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட் அவுட் த கிளிப்டு words for the following. இது வந்து உங்கள் பேஜ் நம்பர் 117ல இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், அட்வர்டைஸ்மெண்ட். இதோட கிளிப்டு வேர்டு வந்து ஆட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஜூலாஜிக்கல் பார்க் ஜூ, ஃபோட்டோகிராஃப் அப்படின்னா ஃபோட்டோ. இதுக்கு மார்க் பார்த்தீங்கன்னா 1.5 மார்க். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் பாருங்கள், லுக் அட் த பிக்சர் ரைட் 3 சென்டென்ஸ். இந்த பிக்சரை பார்த்தேல உங்களுக்கு என்ன தெரியுது அப்படிங்கிறத 3 சென்டென்ஸாக நம்மளாம் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், வாட்டர் பாட்டில் இருக்குது, கேரி பேக், ரெண்டுமே பிளாஸ்டிக் தான். ஸோ பிளாஸ்டிக் போட்டு கீழே வந்து இந்த மாதிரி ஒரு எலும்பு கூடு மாதிரி சிம்பிள் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி போட்டாலே நம்ம வந்து ஹார்ம் தீ அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா இதோட மெயின் கான்செப்ட். இதை பற்றி நான் வந்து உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன், எழுதிக்கோங்க. நம்ம இப்போ எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட டவுட்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.